ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை என்டு ட்ராவல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி திருக்கடையூரில் இருக்கிற அமிர்த கடேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போக போகிறோம். இந்த கோயில் பார்த்திங்க அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மயிலாடுதுறையிலேருந்து தரங்கம்பாடி போகிற வழியில் 23 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த கோயிலில் ஏகப்பட்ட சிறப்புகள் இருக்குங்க, அதெல்லாம் என்னென்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த கோயிலில் 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. மேலும் நீண்ட ஆயுள் வேண்டி ஹோமம்லாம் கூட பண்ணுவாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்குது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த கோயில் யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் கட்டியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த கோயிலில் இடைக்கால சோழர்களுக்கு சொந்தமான பல கல்வெட்டுகள் இருக்காங்க. முதலாம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு, அப்புறம் ராஜேந்திர சோழனுடையது, ராஜாதிராஜ சோழனுடையது, அப்புறம் குலோத்துங்க சோழனுடைய கல்வெட்டுகள்லாம் வந்து இருக்கான். மேலும் இரண்டாம் ராஜராஜனுடைய கல்வெட்டு வரைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோயிலை தர்மபுரம் ஆதீனம் அவங்க வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இந்த கோவிலை பற்றி அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் ஆகியோர் பாடல் பாடியிருக்காங்க. அதனால் 276 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் ஒன்று. இந்த கோயிலில் இருக்கிற சிவன் பேர் வந்து பார்த்திங்கன்னா அமிர்த கடேஸ்வரர். அம்மன் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அபிராமி அம்மன். இதுதான் இந்த கோயிலுடைய நுழைவாயில். ஆனால் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கறனால நம்ம சைடில் தான் வந்து உள்ளே போகணும். வாங்க உள்ளே போகலாம். இப்போ வந்து கோவிலில் திருப்பணிகள் நடந்துகிட்ருக்குங்க. இந்த மாதம் வந்து கும்பாபிஷேகமாக, அதனால தான் இப்படியெல்லாம் வந்து இருக்குது. கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக நான் போயிட்டு ஒரு நல்ல கிளாரிட்டியோட ஒரு வீடியோ போடுறேன். இங்கே போன உடனே வந்து ஒரு யானை நாங்கள் பார்த்தோம். இவளோட பேரும் வந்து அபிராமி தான். ரொம்ப அழகாக எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிகிட்டு இருந்தா, பார்க்கவே க்யூட்டாக இருக்கால. நம்ம கோயிலுக்குள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா முன் மண்டபத்தில் தான் 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்கங்க. ஆனால் இப்போ வந்து நல்லா விரிவுபடுத்தி சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம போகும்போது நல்லா வந்து வேலையெல்லாம் முடிஞ்சு நீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கோயிலுடைய வரலாறு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களுக்கெல்லாம் மார்க்கண்டேயன் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? என்றும் 16 இருப்பார் இல்லையா? ஆனால் அவருக்கு 16 வயசுலேயே இறந்துருவாருன்னு விதி இருந்ததா, அதனால் அவர் இந்த கோயிலில் இருக்கிற அமிர்த கடேஸ்வரரை வந்து தஞ்சம் அடைகிறாரு. அந்த அமிர்த கடேஸ்வரர் வந்து பார்த்திங்கன்னா காலனையே சம்ஹாரம் செஞ்சு கால சம்ஹார மூர்த்தியாக விளங்குறாரு. மேலும் மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு வரமும் கொடுக்குறாரு. மேலும் நமக்கு திருக்கடவுர்னா அபிராமி, அபிராமினா அந்தாதின்னு ஞாபகம் வரும் இல்லைங்களா? அந்த அபிராமி அந்தாதியை ஏற்றின அபிராமி பட்டரோட கதையையும் பார்க்கலாம் வாங்க. அவருக்காக அபிராமி அம்மன் அமாவாசை திதியவே பௌர்ணமி திதியாக மாற்றிட்டாங்களாம். இந்த கோவிலில் பட்டராக இருந்தவர் அமிர்தலிங்கம். அவருடைய பையன் சுப்பிரமணியனா. அவருக்கு இயல்பாகவே அபிராமி அண்ணன் மேலே பக்தி அதிகமாக இருந்துச்சான். அதனால் அபிராமி சந்நிதியிலேயே பஞ்சாங்கம் வாசிக்கிற வேலை செஞ்சுட்டு வந்தாராம். அவருக்கு கல்யாணம் ஆகியும் இல்லறத்தில் பற்று இல்லாமல் கடவுள் மேலே பற்றோடு இருந்ததுனால அவரை வந்து பித்தன் கிறுக்கன்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிடுவாங்களாம். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த இரண்டாம் சரபோஜிராவ் போன்ஸ்லே அப்படிங்கிற மராத்திய மன்னர் ஒரு முறை தை அமாவாசை அன்னைக்கு இந்த கோயிலுக்கு தரிசனம் பண்ண வந்தாராம். அப்போ எல்லாரும் அவருக்கு ராஜ மரியாதை செலுத்தியிருக்காங்க. ஆனால் அபிராமி சந்நிதியில் இருந்த சுப்பிரமணியனும் தன்னையும் மறந்து அபிராமி தேவியையே மனசில் நினச்சி தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். அதனால் மன்னர் வந்ததை கவனிக்கலையாம். கூட இருந்தவங்கள்லாம் இவர் ஒரு பித்தர், அதனால தான் இப்படி இருக்கார், இவர் பஞ்சாங்கம் வாசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உடனே தியானத்திலிருந்து எந்திரிச்ச சுப்பிரமணியன் மன்னரை பார்த்தார். அப்போ மன்னர் இன்றைக்கி என்ன திதி அப்படின்னு கேட்டாராம். அவர் தன் மனசில் அபிராமி அம்மனுடைய பௌர்ணமி போன்ற முகத்தையே நினச்சிட்டு இருந்ததுனால இன்றைக்கி பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டாராம். ஆனால் மறுபடியும் மன்னர் விடாமல் இன்றைக்கி என்ன திதின்னு கரெக்டாக சொல்லுன்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே இன்றைக்கி வந்து அமாவாசை, ஆனால் எப்படி வந்து பௌர்ணமி நிலவு தோன்றும், இன்றைக்கி ராத்திரி நீ வானத்தில் முழு நிலவை காட்டணும், இல்லைன்னா உன்னை அக்னிகுண்டத்தில் ஏற்றிடுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அதுக்கப்புறந்தான் சுப்பிரமணியத்துக்கு ஞாபகம் வந்திருக்கு இன்றைக்கி வந்து அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கலங்கி நின்றுருக்காரு.
சொன்ன மாதிரி அன்னைக்கு ராத்திரி அக்னி குண்டமும் தயாராக இருந்ததாம். அபிராமி அம்மனோட சந்நிதிக்கு எதிரில் ஒரு ஆள் குழி வெட்டப்பட்டு அதில் நெருப்பு எரியுமா, அது மேலே ஒரு விட்டத்தை வச்சு அதில் 100 கயிற்றாலான உரிய சுப்பிரமணியன் மேலே வந்து கட்டிட்டாங்களாம். அப்போது சுப்பிரமணியன் அபிராமி அந்தாதி பாடினாராம். ஒவ்வொரு அந்தாதி பாடும்போதும் ஒவ்வொரு கயிறாக அவிழ்க்கப்பட்டு அபிராமி அந்தாதி முடியும் போது அவர் வந்து நெருப்பில் விழுகிற மாதிரி வந்து செஞ்சு வச்சுருந்தாங்களாம். அபிராமி அந்தாதி 100 அந்தாதிகளை கொண்டதுன்றது குறிப்பிடத்தக்கது. அப்படி பாடிட்டு இருக்கும்போது 78 பாடல்கள் முடிந்த நிலையில் 78 கயிறுகளும் அவிழ்க்கப்பட்டதாம். 79வது பாடலை அவர் பாடத் தொடங்கும் போது அபிராமி அன்னை வானில் காட்சி தந்தாங்களாம். தன்னோட இடது காதில் இருந்த கம்மலை கலற்றி வானத்தில் வீசினாங்களாம். அப்போது பல கோடி நிலவுகள் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பிரகாசமான நிலவொளி மாதிரி வீசிச்சான். அமாவாசை இருட்டு போய் பௌர்ணமி வெளிச்சம் வந்துச்சான். அவருக்கு கீழே இருந்த நெருப்பெல்லாம் பூவாக மாறிச்சான். அப்போது அபிராமி அன்னை, அன்பனே, நீ வாய் தவறி மன்னனிடம் கூறியதை மெய் என நிரூபித்தேன். தொடங்கிய அந்தாதியை நீ தொடர்ந்து பாடி நிறைவு செய்வாயாக அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே மீதமிருந்த 21 பாடல்களையும் பாடி முடித்தாராம் சுப்பிரமணியர். இதனால மெய்சிலிர்த்த சரபூஜி மன்னர் சுப்பிரமணியத்துக்கு அபிராமி பட்டர் அப்படின்னு பேரே சூட்டிட்டாராம். மேலும் அபிராமி பட்டர் வேண்டான்னு சொல்றதையும் மீறி அவருடைய சந்ததியருக்காக நிலங்களையெல்லாம் அழிச்சாராம். இப்போவும் அவருடைய சந்ததியினர் அந்த செப்பு பட்டயத்தை வச்சிருக்காங்களாம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இதை ஒரு விழாவாக எடுக்கிறாங்களாம். வருடா வருடம் தை அமாவாசை அன்னைக்கு அபிராமி சன்னிதிக்கு முன்னாடி அபிராமி அந்தாதி பாடப்பட்டு பௌர்ணமி தோன்ற மாதிரி நிகழ்த்தி காட்டுவாங்களாம். சூப்பரில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.